ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தியானத்திற்கும் சிந்தனைக்குமாக நாம் தேர்ந்து கொண்ட நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 13:9. அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும். பிரியமானவர்களே, பேதுருவனுடைய இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசுவோடுள்ள அன்பை நிலைநிறுத்துவதற்காக எந்த அளவுக்கு தாழ்மையை கடைபிடிக்கவும் பேதுரு தயாராகின்றார். ஆண்டவரோடு அவருக்கு பங்கு இல்லை என்று சொன்னபோது எந்த அளவுக்கு பணிந்து செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு பணிந்து செல்ல பேதுரு தயாராக இருக்கின்றார். பேதுருவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தோல்விகள் வந்திருக்கின்றன. ஒரு சில தோல்விகள், ஆனால் தோல்விகளிலிருந்து அவர் வீழ்ந்து தளர்ந்து போனவர் அல்ல, வெற்றி கண்டவர். முதலாவது, பேதுருவுக்கு அதிக தன்னம்பிக்கை இருந்தது. அதாவது சில எடுத்துக்காட்டுகள், மார்க்கு நற்செய்தி 14:29 நாம் வாசிக்கும் போது அவர் கூறுகிறார், ஆண்டவர் எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று தனக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கொண்டிருக்கிறார், ஒரு தன்னம்பிக்கையை வைத்துக் கொள்கிறார். லூக்கா 22:33 சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்மோடு சிறையில் இடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாக உள்ளேன். யோவான் 13:37 சொல்லுகிறது, உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். எல்லாவற்றிலும் பேதுரு வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இருக்கக்கூடாத இடத்திலே போய் இருந்து விட்டார். அதனால் ஆண்டவரை மறுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. தலைமை குரு இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பிடுவதற்கு அதிகாரம் உள்ளவர் அவருடைய வீட்டின் முன்னிலையிலேயே சென்று தீகாய சென்று விட்டார். அப்போதுதான் அந்த பெண்மணி கேட்டால், நீயும் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்தவன் தானே என்று கேட்டபோது அந்த பெண் அவர் சொன்னார், அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிட்டார். குருவின் அறிவுரைகளையும் கண்டிப்புகளையும் ஏற்றுக்கொள்வதில் பேதுரு சில நேரங்களிலே தோற்று போனார். அதாவது ஆண்டவருக்கு அறிவுரை கூறி சரி செய்து விடலாம். இயேசு சொன்னார், எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பாடுகளை ஏற்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவரை ஒருபோதும் அப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை அறிவுரை சொல்லி சரியான அவருடைய வழிக்கு கொண்டு வர பார்த்தார். இது பேதுருவுக்கு இருந்த ஒரு ஒரு இயல்பு என்று சொல்லலாம். ஜெப வாழ்க்கையில வாஞ்சை குறைவு. ஏனென்றால் கெத்செமனியில் ஜெபிக்க போனவர் உறங்கிவிட்டார், தூங்கிவிட்டார். இன்னும், வன்முறை எந்த பிரச்சனைக்கும் முடிவல்ல என்பதை பேதுரு தெளிவுபடுத்தினார். இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இதுல இருந்து நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு ஆண்டவரை மிகுதியாக அன்பு செய்ததால் அவர் வீழ்ந்து மடிந்தவர் அல்ல, ஆனால் திரும்பி வந்தவர். ஆண்டவர் ஒரு முறை நோக்கி பார்த்தார், ஏங்கி அழுது திரும்பி வந்தவர் தான் பேதுரு. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று ஆண்டவரை மிகுந்த அன்பு காட்டி, ஆண்டவர் மீது அன்பு காட்டி அதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில திருச்சபைக்காக, நற்செய்திக்காக, இயேசுவுக்காக பல்வேறு வகையான சிலுவைகள் நாம் அனுபவிக்க வேண்டியது வரலாம். அந்த நேரங்களிலெல்லாம் கிறிஸ்துவை முன் பொருட்டும், நற்செய்தியை முன்னிட்டும், இந்த பாடுகளையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்க நமக்கு இயலட்டும். பேதுருவுக்கு இருந்த தன்னம்பிக்கை இது போன்றது. ஆனால் பேதுரு தவறினாலும் ஆண்டவருடைய பார்வை பட்டபோது உடனடியாக திரும்பி வந்தது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவே, யார் என்னை எது வந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னாலும், வீழ்ந்திருக்கலாம், தளர்ந்திருக்கலாம், மறந்திருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இயேசுவோடு நெருங்கி வருவதற்கு முயற்சிப்போம். அதற்குரிய வரங்களுக்காக இன்றைய தினத்தில் ஜெபிப்போம். உண்மையையும் நீதியையும் அமைதியையும் நம்முடைய இடைக்கச்சையாகவும் மார்பு கவசமாகவும் அணிந்து கொண்டு, பவுலடியார் கூறுவது போல, கடவுள் அருளுகின்ற இந்த படைக்கலன்களை அணிந்து கொள்வோம். அதுபோன்று நம்பிக்கையும் மீட்பையும் கடவுளின் வார்த்தையையும் கேடயமாகவும் தலைச்சீராவாகவும் போர்வாளாகவும் அணிந்து கொண்டு பாவச்சூழலை தவிர்க்க முயற்சிப்போம். இந்த தவக்காலத்தில் திரும்பி வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.